நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் வல்ல சத்குருவாகவும் பொற்குருவாகவும் ஏழாம் படை வீடாக விளங்குகின்ற ஓங்கார குடில் ஓங்கார குடிலின் முருகப்பெருமானின் அவதாரமாக இருக்கின்ற நமது தவராஜ சிங்கம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு அடியின் பணிவான வணக்கங்கள் பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ அகத்திய அகத்தியசன்மார்க சங்கம் ஓங்காரக்குடியில் அன்பர்களின் சார்பாகவும் உள்நாட்டு வெளிநாட்டு அன்பர்களின் சார்பாகவும் எங்களின் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி இந்த பௌர்ணமி பூஜையில் நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஞானிகளின் நாமத்தை உச்சரித்து குடிலாசா நாடைய ஆசியும் நவகோடி சித்தர்களின் ஆசையும் பெற்றுக்கொண்டோம் இது சில பேர் சில பேர் மட்டும்தான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்கும் உண்மையிலேயே நம்ம குருநாதரின் ஆசை பெற்றோமா அல்லது ஞானிகள் ஆசை பெற்றோமா இதை எதுவுமே நம்மளுக்கு புரியலையே அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கடந்த இருபத்தி ஆண் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஓங்கார குடியிலுக்கு வந்திருந்தேன் ஆனால் ஐயாவோட தொடர்பு அடியனுக்கு வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் இருக்குது அந்த முப்பத்தி மூன்று வருடங்களும் ஐயா திருவடியோடு சார்ந்து பயணித்து வந்திருக்கின்றேன் இந்த ஒரு சின்ன செய்தி என்னன்னா ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எப்பயுமே ஐயா வந்து வெளியில் இரவில் அப்படியே நடக்க போவாங்க அந்த நேரத்தில் நானும் ஐயாவோட நடந்து போவேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் குடியில் அதிகமான அன்பர்கள் கிடையாது ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் தான் இருக்கங்க அப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஐயா திடீர்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எப்பா இந்த குடியில் இங்கே இருக்கிற தொ டம்ப்ளரை இந்த இடத்துல தூக்கி எடுத்து வச்சா அது தொண்டு அந்த தொண்டனுக்காக நான் அந்த கடைசி தொண்டனுக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப எனக்கு புரியல ஏன்னா அந்த காலத்தில் தானே நமக்கு புரியல அதுக்கு முன்பு இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த கேள்வி என்னன்னா ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் நீங்க விரும்பி வந்தீங்களா இல்லை வரவிக்கு வரவேற்பு வந்தீங்களா விரும்பி வந்தவங்க அப்படியே கை தூக்குங்க பார்ப்போம் வரவேற்கப்பட்டீர்களா பேர் ஒரே ஒருத்தர் தான் தேங்க்ஸ் இந்த கேள்விக்கு பதில் இங்கே குடியிலுக்கு வர்றது வந்து சுலபமான ஒரு விஷயம் இல்லை நாமளும் பல பிறவிகளில் வந்து ஒரு ஆசானுக்கு தொண்டு செஞ்ச வீ தொண்டு செஞ்சுருக்க வேண்டும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வர முடியாது இது புண்ணிய ஸ்தலம் ஓங்கார குடிலாக நாற்பத்தி மூணு வருடங்களாக உப்பு இல்லாமல் உணவு உண்டு தவம் செஞ்சு வெற்றி பெற்ற இடம் ஓங்கார குடில் அவ்வளோ சுலபமாக வந்துட முடியாது மொத விரும்பி வந்தேன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் இது நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் விரும்பி வரலை உங்கள் விருப்பம்னா நீங்கள் கூட போகலாம் மற்ற ஊர்களுக்கு போகலாம் மற்ற கோயிலுக்கு போகலாம் எங்கே போனோமெல்லாம் போகலாம் ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே அதுக்கு காரணம் என்னன்னா பல ஜென்மங்கள்ல நீங்கள் ஏதோ ஒரு ஞானிக்கு தொண்டு செஞ்சனால்தான் இந்த வாய்ப்பு இன்னைக்கு இங்கே இருக்கு இல்லையா அது ஒங்காரகுடிலாசான் அரிச்சந்திரனாக இருந்த காலமாக இருக்கலாம் ராஜராஜ சோழனாக இருந்த காலம் இருக்கலாம் ஐயா ராமலிங்க சுவாமிகள் போன பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இருந்த அந்த காலத்திலேயாச்சும் நம்ம போய் அந்த ஆசானுக்கிட்ட நம்ம தொண்டு செஞ்சுருக்கலாம் அந்த தொண்டு இன்றைக்கு நம்மளை இங்கே வர வைத்திருக்கு நம்ம விரும்பி வரல எப்படி வர வச்சிருக்கு பல துன்பங்களை கொடுத்து நம்மளை கசக்கி புளிஞ்சி அதுக்கு பிறகு நம்மளை ஓங்கார கொண்டு கொண்டாந்துருக்காங்க மீண்டும் இந்த மகானுக்கு தொண்டு செய்ய நம்மளை இங்க கொண்டாந்துருக்கிறாங்க இது ஏன் சொல்றேன்னா நான் பிறந்தது மலேசியாவில் என் கூட இருக்கிறவங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் மலேசியாவில் பிறந்தவங்க ஆனா அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் தேடி வந்து ஓங்கார குளிர் ஆசன திருவடியை பற்றி கொண்டு அவங்க திருவடிக்கு நாங்கள் தொண்டு செய்யறோம்னா அது வரிவிக்கப்பட்டது அந்த காலத்தில் செஞ்ச அந்த தொண்டு மீண்டும் இந்த பிறவியில் இந்த மகானுக்கு தொண்டு செய்ய மீண்டும் நம்மளை ஓங்கார குடிலாசன் இருக்கிறாரு இதுதான் விஷயம் இந்த பயணம் மீண்டும் தொடரும் இந்த நம்ம ஞானம் அது ஒரு பெரிய எல்லாத்துக்கும் குடும்பம் குடும்ப சூழ்நிலை இப்படி பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பிறவிலே நம்ம வந்து ஞானம் பெற போறோம் சித்தி பெற போறோம் முக்தி அடி போறோம்ன்றது ஒன்றும் ஒண்ணும் கிடையாது ஆனா ஒன்று இருக்கே ஓங்கார குளிலாசான் திருவடியை பற்றி கொண்டு அவங்க செய்கின்ற அந்த அறப்பணைகளுக்கு உற்று துணையாக இருந்து தினமும் பூஜை செய்து அவங்க கொடுக்கிற அந்த உபதேசத்தை நம் சிந்தைகளை செலுத்தி பின்பற்றி வந்தால் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கே மீண்டும் இந்த பிறவி மனித பிறவியை எடுத்து மீண்டும் நாம் குரு குருநாதரன் திருவடிக்கையே வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு ரெண்டு மாதம் முதல்ல நான் இங்கே வந்திருக்கேங்க வந்தேன் குடியிலுக்கு ஐயாவை தரிசிக்க வந்தேன் ஏன் வந்தேன் அப்படின்னா நானும் என் மனைவி வந்திருந்தோம் அடுத்த மாதம் வந்து ஐயாவோட தவசித்தி விழா அந்த தவசித்தி விழாக்காக நம்ம எங்கள் ஊரில் எப்பயுமே வருட வருடம் வந்து ஒரு பெரிய அளவில் ஐயாவோட தவசித்தி விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்து அங்கே செய்வோம் அந்த வகையில் நான் முதல்ல முதல்ல இங்கே வந்து ஐயாவை பார்த்து ஐயா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுக்கு பிறகு இங்கே நம்ம அறிக்கையெல்லாம் செஞ்சுட்டு அது பிறகு தான் நான் போனேன் அந்த அந்த ஒரு நாலு நாள் விடுமுறைகள் நான் வந்தபொழுது அப்போ ஐயாவை போய் நான் தரிசிக்க போனேன் தரிசிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது ஒரு அன்பர் எங்களை பார்த்து என்ன பார்த்துக்கிட்டே இருந்தார் சுமார் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு அப்பவே மெதுவாக வந்து என்னையை கேட்டாரு நீங்க ஏன் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் மலேசியாவில வந்து வந்திருக்கேன் அப்படி சொன்னேன் ஏன் கேட்குறீங்க இல்லை கேட்டேங்க அப்படி சொன்னாரு அப்புறம் அவர் அதோட மறு மறாவது வார்த்தை என்ன சொன்னான்னா என்னங்க செய்யுது ஐயா இப்போ இந்த நிலையில் இருக்காங்க படுத்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு என்ட சொன்னார் அப்போ எனக்கு மனசு கொஞ்சம் சோர்வாச்சு சோர்வு இல்லை என்னடா இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த குடியிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் ஒரு ஆறு வருஷமாக வந்துட்டுருக்கேங்க இந்த ஆறு வருஷத்துல நான் நீங்கள் ஐயாவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டும்போது இல்லை நான் வருவேன் ஐயா பார்ப்பேன் தரிசிப்பேன் போயிடுவேன் அப்படிதான் அப்போ நான் சொன்னேன் ஐயாவோட நிலை உயர்ந்திருக்கு இன்னைக்கு அவரோட நிலை இதுதான் அந்த நிலைய நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க அவங்க திருவடியில் பக்தி செய்யுங்க அவங்க எப்படி இருந்தாலும் சிறப்பாக தான் இருப்பாங்க அவங்க எந்த நிலையிலையும் அவங்க சிறப்பாக தான் இருக்காங்க நீங்க போய் அவங்கள போய் தரிசிக்கும் போது ஐயா சிறப்பாக இருக்கின்றார் அப்படின்னு நீ மனசால நினைங்க அது வந்து உங்களை வழிநடத்தி செல்லும் அதை விட்டுட்டு ஐயா இப்படி இருக்கிறாரு ஐயா இப்படி இருக்கிறாரு அப்படி நினைக்காதீங்க அப்படி சொன்ன சரி விஸ் விஸ்வ பகவான் எப்படி இருப்பாரு அப்படின்னு நான் கேட்டேன் அவர் வந்து பாம்பு மேலே படுத்திருப்பாருன்னு என்னைக்காச்சும் போய் கேட்டிங்களா ஏன் ஏன் நீங்கள் போய் பாம்பு மேலே படுத்துருக்கீங்க அப்படின்னு என்னையை பார்த்தாரு கேட்க முடியலல்ல சும்மா பார்க்க தான் முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே நேராக நம்ம பார்க்கலாம் இந்த ஓங்கார குடில் கடவுளை நேராக பார்க்கலாம் தரிசிக்கலாம் பேசலாம் நம்மளோட பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லலாம் அவரோட முழு ஆசையை நம்ம பெறலாம் அப்படி அப்படின்னு நான் சொன்னேன் அது சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க ஆகவே மேட்டர் இது தான் நம்மளுக்கு ஓங்கார குடியில் ஆசான் கடவுள்னு நான் நம்பணும் இந்த கடவுளை விட்டால் வேற கடவுள் வேற உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது இந்த இந்த ஏனென்றால் உலகத்திலேயே ஒரு இடம் ஒரு தளம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அசத்தும் சத்தும் ஓங்கார குடியில் அசத்தும் சத்தும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கோ இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கோ இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அசத்தும் சத்தும் இருக்கக்கூடிய இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கோ என்னை என் திருவுடைய தினமும் பற்றி பூசித்துக்கோ என்ன பிடி இறுகி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த படிப்பு வேற எங்கேயுமே இந்த உலகத்துல கிடைக்காது கிடைக்குமா இப்ப நீங்க மீண்டும் உங்ககிட்ட வர இப்ப நீங்க விரும்பி வந்தீங்களா வருவிக்கப்பட்டிருக்கலாம் வருவிக்கப்பட்டர் அப்படின்னா தூக்குங்க அப்ப இன்னும் இல்லை இன்னும் விரும்பி தான் இருக்கிறாங்க ரைட் ஓகே பரவாயில்ல அதை விட்டுருவோம் நம்ம ஆகவே அன்பர்களே இந்த வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம நழுவு விட்டுவிடக்கூடாது தினமும் ஞானிகள் திருவடியை வணங்க போகணும் அவங்க அவங்க சொல்ற அந்த உபதேசங்கள் நம்ம மேல் கொள்ள வேண்டும் தெரியாதவங்க நம்ம ஓங்கார குடியில் ஞான திருவடிகின்ற ஒரு தெய்வீக நூலை வெளியாக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி படுங்க அதில் நிறைய ஓங்கார குடிலாசான் அவர்கள் நிறைய தத்துவ விளக்கங்களை அங்கே பதிச்சு வச்சுருக்காங்க அதை வாங்கி படிங்க அந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைங்க அந்த அந்த புத்தகம் வீட்டில் இருந்தால் கடவுளே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த குருநாதர் புட்பாத கமலங்களுக்கு நன்றி கூறிய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்